அன்பார்ந்த சென்னை மாவட்ட இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேரவை நடத்தும் சபாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உலமா மார்க்க அறிஞர் பெருமக்களே, மக்கள் இயக்க தலைவர்களே, கண்ணு கிட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாவட்ட இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேரவை ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைநகரை திணற வைக்கக்கூடிய ஒரு மகத்தான பேரணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மோடி அமித்ஷா கும்பலின் செவிகளுக்கு எட்டும் என்று நாம் நம்புகிறோம். இஸ்லாமியர்கள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் நிற்கிறான் என்பதை விட தேசத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாமியர்கள் நடத்துகிற மாநாட்டின் பேரணியில் திருமாவளவன் இருக்கிறார். தேசத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமியர்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நடக்கிற ஆர்ப்பாட்டம் அல்ல, இந்திய தேசத்திற்கு ஆதரவாக நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு நாடே கொந்தளித்து கிடக்கிறது. ஏறத்தாழ 17 மாநிலங்களில் போராட்டம், துப்பாக்கிச் சூடு, உயிர் பலி. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையும் சிலர் உருவாக்குகிறார்கள். உண்மை அதுவல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்திற்கே எதிரான சட்டம். பெரும்பான்மையாக வாழும் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று இந்த தேசத்தை பாகுபடுத்தி பிரிப்பதற்கான முயற்சியில் மோடி அரசு திட்டமிட்டு இறங்குகிறது. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்திருக்கிற நிலையில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சட்டமும், இவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிற ஒவ்வொரு செயல் திட்டமும் இஸ்லாமியர்களை மட்டுமே குறிவைத்ததாக இருப்பதை நாம் பார்க்கலாம். முதன் முதலாக இவர்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமியர்களின் பண்பாட்டு உரிமையிலே கை வைத்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கொக்கரித்தார்கள். ஏதோ இமாலயத்தின் சிகரத்திலே கொடியை நாட்டியதை போல வெற்றி கழிப்பை கொண்டாடினார். அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த அல்லது நீண்ட காலமாக இருந்து வருகிற சிறப்பு தகுதியை ரத்து செய்து மாநிலமாக இருந்ததை மூன்றாக உடைத்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றி இன்றைக்கு உலக தொடர்புகளில் இருந்து அந்த பிரதேசத்தை துண்டித்து வைத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஊடக தொடர்புகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பரூக் அப்துல்லா போன்ற இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்கள் வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, கருத்து சொல்ல முடியவில்லை. இந்தியாவின் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழும் மாநிலமான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவிலிருந்து முற்றிலும் துண்டித்து முடக்கி வைத்து விட்டார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, அயோத்தியா தீர்ப்பு என்கிற பெயரால் ராமர் கோவிலை கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் 3 மாதங்களில் அல்லது 4 மாதங்களில் பல 1000 கோடிகளை செலவு செய்து அந்த கோவிலை கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் மக்களை குறிவைத்து மிகப்பெரிய அநீதியை இழைத்திருக்கிறது இந்த அரசு. நான்காவதாக, குடிமக்கள் பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு, அதுதான் என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்,
இந்திய குடிமக்களுக்கான தேசிய பதிவேடு. யார் குடிமக்கள் என்று ஒவ்வொருவரும் தானாக முன்வந்து தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், அதனை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக. இது பரிச்சார்த்தமாக ஒரு சோதனை முயற்சியாக முதலில் அசாம் மாநிலத்திலே நடத்தப்பட்டது. அது இன்றைக்கு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். அப்படி அசாமில் நடத்தப்பட்ட அந்த குடிமக்கள் பதிவேடு ஒரு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. என்ன உண்மை என்றால், சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் மொத்த தொகை 19 லட்சம் என்று கண்டறிந்தார்கள். இதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், பங்களாதேஷில் இருந்து குடியேறிய முஸ்லிம்கள் தான் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவர்கள் அனைவரையும் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பதிவேடு என்ன உண்மையை சொன்னது என்றால், 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறிய இந்துக்கள் என்று உண்மை கண்டறியப்பட்டிருக்கிறது. 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள் என்கிற உண்மையை அது அந்த ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. அந்த 12 லட்சம் பேரையும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதா என்கிற கேள்வி இருந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் குடியுரிமை சட்டத்தை திருத்தி இன்றைக்கு இந்துக்களாய் இருந்தால் சட்டவிரோதமாக குடியேறியிருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். ஏற்கனவே இந்த சட்டத்தை இது 1955 கொண்டு வரப்பட்ட சட்டம். ஏற்கனவே 2 முறை திருத்தி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி மதத்தின் பெயரால் திருத்தவில்லை. குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும், குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என்று இதற்கு முன்பு நடந்த திருத்தம் இல்லை. ஆனால் இப்போது செய்யப்பட்டிருக்கிற திருத்தம் அசாமில் கண்டறியப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிற 12 லட்சம் இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திருத்தப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம், திருத்த சட்டம். அதற்காக மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களில் இருந்து குடியேறியவர்களின் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா போன்ற அந்த 7 மாநிலங்களில் மட்டுமல்ல, இன்னும் பல மாநிலங்களிலும் குடியேறி இருக்கிறார்கள். பஞ்சாபிலே, குஜராத்தில், ஜம்மு காஷ்மீரில, கடற்கரை ஓரம் உள்ள மாநிலங்களிலே குடியேறி இருக்கிறார்கள். அவர்களையும் கண்டறிந்தாக வேண்டும். அதற்காக NRC-யை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் அமித்ஷாவின் நோக்கம். அப்படி நடைமுறைப்படுத்தினால் யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறினார்களோ அவர்களின் ஃபில்டர் செய்து வடிகட்டி இந்துக்களுக்கு உரிமை உண்டு, குடியுரிமை உண்டு, சீக்கியர்களுக்கு குடியுரிமை உண்டு, பார்சிகளுக்கு குடியுரிமை உண்டு, பௌத்தர்களுக்கு, சமணர்களுக்கும் குடியுரிமை உண்டு, அதிசயமாக கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை உண்டு என்று சேர்த்திருக்கிறார்கள். அவருடைய வெறுப்பு அரசியலிலே முதலில் முஸ்லிம்களுக்கு எதிராக, இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் நீண்ட காலமாக வெறுப்பு அரசியலை நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தினாலோ கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்று இந்த சட்ட திருத்தத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். 6 மதங்களை சார்ந்தவர்கள். நியாயமாக சொல்ல போனால் மனிதாபிமான அடிப்படையிலே இவர்கள் இயக்குவதாக இருந்தால், நேர்மையாக இவர்கள் செயல்படுவதாக இருந்தால், அந்த திருத்த சட்டத்தில் இல்லீகல் மைக்ரன்ட், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அதிலே சமூக விரோதிகள் யார் அல்லது பயங்கரவாதிகள் யார், தீவிரவாதிகள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும், மற்ற அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். நேர்மையானவர்களாக இருந்திருந்தால், நாணயமானவர்களாக இருந்திருந்தால், மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருந்திருந்தால், சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கான வேதம் என்று அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிய மோடி உண்மையிலேயே அந்த சட்டத்தை மதிப்பதாக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும், சட்ட திருத்தம் எப்படி செய்திருக்க வேண்டும் என்றால், இல்லீகல் மைக்ரன்ஸ் வன்முறையால் வரவில்லை, படுகொலை போன்ற சம்பவங்களால் வரவில்லை, கொடுமைகளால் வரவில்லை, திட்டமிட்டு இங்கே குடியேறி இருக்கிறார்கள், ஊடுருவி இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து
அதிலே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என்று சொல்லியிருந்தால் அது நேர்மையான ஒரு அணுகுமுறை. ஆனால் இவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியிருந்தாலும் இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, சட்டவிரோதமாக குடியேறியிருந்தாலும் சமணர்களுக்கு உண்டு, சட்டவிரோதமாக குடியேறியிருந்தால் பார்சிகளுக்கு உண்டு, இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு ஆறு மதங்களுக்கு உண்டு, ஆனால் முஸ்லிம்களுக்கு இல்லை. இது வெளிப்படையாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு மதவாத அரசியல் என்பது தெரிகிறது. அதனால்தான் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இன்றைக்கு வெளியே வந்து போராடுகிறோம். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த போராட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தான் பங்கேற்று வன்முறையை செய்கிறார்கள் என்று ஒரு புது கதையை கட்டிவிடுகிறார்கள். ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் தான் வந்து இங்கே போராடுவதை போன்ற ஒரு கருத்தையும் பரப்புகிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே 56 வழக்குகள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட இந்த 56 வழக்குகளில் 1-2 இஸ்லாமிய அமைப்புகள் உண்டு, மற்ற அனைத்தும் ஜனநாயக சக்திகள் கொடுத்திருக்கிற வழக்கு, விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிற வழக்கு, அறிவுசார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய ஜனநாயக சக்தியை கொடுத்திருக்கிற வழக்கு. ஏனென்றால் இது மிக கொடிய பயங்கரமானது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் நீதிக்கு வருவார்கள், இஸ்லாமியர்கள் அணிதிரண்டால் இந்துக்களும் எதிர்த்து அணிதிரடுவார்கள். இந்த தேசத்தை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரிக்க வேண்டும், அதற்கு முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பிரிக்க வேண்டும். இதுதான் அவர்களின் நீண்ட கால கனவு திட்டம். இங்கே நம்முடைய அடையாறு பள்ளிவாசல் சதீர் இமாம் சொன்னார், 2 லட்சம் பேரை தேர்வு செய்வார்கள், இவர்கள் நாடற்றவர்கள் என்று. அதில் 1 லட்சம் பேர் இந்துக்களாக இருந்தால் 1 லட்சம் பேரை இந்துக்களாக சேர்த்துக் கொள்வார்கள், குடியுரிமை தந்து விடுவார்கள், முஸ்லிம்களை வெளியேற்றி விடுவார்கள், நாடற்றவர்களாக்கி விடுவார்கள். இதுதான் அவர்களின் திட்டம். இதன் மூலம் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், எல்லா மாநிலங்களிலும் டிடென்ஷன் கேம்ப். இப்ப அசாமில் என்ன செய்திருக்கிறது என்றால், தடுப்பு காவல் முகாமை உருவாக்குகிறார்கள். அதற்காக 1000 கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள். யார் நாடற்றவர்களோ அவர்களுக்கு முகாம்களில் தான் இனி இருப்பிடம். அது தடுப்பு முகாம், சிறப்பு முகாம் அல்ல. அது சிறைச்சாலை என்ற அந்த சிறை வழக்கமான சிறைச்சாலை வைக்க மாட்டார்கள். நீங்க பல பேருக்கு தெரியாது, இலங்கை தமிழர்கள் 1 லட்சம் பேர் ஈழத்தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற அந்த அகதிய முகாமை போய் பாருங்க, அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போதே நமக்கு கண்ணீர் வரும். அதே போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருந்து இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பூர்வீக குடிகளை, இந்த மண்ணின் மைந்தர்களை டிடென்ஷன் கேம்பில் வைப்பதற்கான ஒரு திட்டம். இதெல்லாம் எதற்காக அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் என்றால், இதை கோட்பாட்டு புரிதலோடு நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. இவர்களின் நீண்டகால கனவு திட்டம், இந்த தேசத்தை இந்து சமூகத்திற்கு மட்டுமே உரிய தேசமாக, இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கம். முடிக்க போகிறேன், இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு மோடியின் பேச்சு, நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சே ஒரு சான்று. அவர் இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு பேட்டையிலே இருக்கக்கூடிய தாதாக்கள் பேசுவதை கூட பேசினார். ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இங்கு இடமே இல்லை. அவ்வளவு ஆவேசமாக ஏன் பேசினார் என்று தெரியவில்லை. யாரும் இங்கே ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு குடியுரிமை தாருங்கள் என்று கூட யாரும் போராட்டம் நடத்தவில்லை. பாவம், அவர்கள் எங்கோ வந்து எங்கோ தங்கி இருக்கிறார்கள், அகதிகளாக இருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் அமைப்பு யாரும் இங்கே பெரிய போராட்டம் நடத்தி ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு குடியுரிமை தாருங்கள் என்று யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார். அதுக்குதான் 2014 அவங்க டெட்லைன் வச்சிருக்காங்க. 2014 December 31, அதுக்கு பிறகுதான் இங்க மியான்மரிலே வன்முறை நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கிருந்துதான் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்க. அவர்களுக்கு இடமில்லை என்று ஆவேசமாக பேசுகிறார். மற்றவர்களுக்கு நான் கேட்கிறேன், அங்கிருந்து வந்த குடியேறிய இந்துக்களாக இருப்பவர்களின் 100 விழுக்காடும் வன்முறை செய்யாதவர்கள் அல்லது யோகியமானவர்கள், சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாலும் அந்த 6 மதங்களை சார்ந்தவர்களும் நியாயமானவர்கள். இஸ்லாமியர்கள் 100 விழுக்காடும் நியாயமற்றவர்களா வந்தவர்களே? எல்லா மதத்திலும் கூட சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் உண்டு,
அதுபோல் எல்லாவிடத்திலும் வன்முறை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். அதற்கு ஒரே ஒரு சான்று உங்களின் சவார்கர் வீர சவார்கர் அவருடைய வெளிவந்த கோட்சே யார், இந்த தேசத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மாவையே பக்கத்தில் நின்று சுட்டு படுகொலை செய்த ஒரு தீவிரவாதி தானே, பயங்கரவாதி தானே. ஆக இந்து சமூகத்தில் பயங்கரவாதிகள் இல்லையா? கோட்சே பயங்கரவாதியா தேசப்பட்டாரா? கோட்சேவை தேசப்பட்டாரன் என்று சொல்லுகிற கும்பலின் கைகளில் ஆட்சியாரம் சிக்கிக் கொண்டது. இங்கே கூடியிருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சரி, இந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் சரி, ஒட்டுமொத்த இந்து சமூகம் எதிரி அல்ல. இந்துக்களையும் இதர மக்களையும் பிரிக்கிற அல்லது முஸ்லிம்களையும் முஸ்லீம் அல்லாத பிற மக்களையும் திட்டமிட்டு பிரித்து வன்முறையை தூண்டுகிற ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பிஜேபி தான் நமது எதிரி. அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இடையிலே பிளவை ஏற்படுத்துகிற இவர்களின் சதித்திட்டம் தான் நம்முடைய எதிரி. அதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். உண்மையிலேயே தேசத்தை நேசிப்பவர்கள் நாம், உண்மையிலேயே சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் நாம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம். பார்த்தீர்களா, தமிழ்நாட்டில் என்றைக்காவது பாபர் மசூதி இடித்த நேரத்தில் கூட இங்கே இந்துக்கள் முஸ்லிம்கள் கலவரம் நிகழவில்லை. அவர்களும் போராட்டம், நாமும் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை. வள்ளுவர் கோட்டத்தை அருகே கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடக்கிறது. உடனே எச்சு ராஜா சிலரை திரட்டி கொண்டு வந்து போராட்டம் நடத்துகிறார். ஆக இந்துக்களா அல்லது இஸ்லாமியர்களா இஸ்லாமியர் அல்லாதவர்களா என்று தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியை அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு தந்திரமாக கையாண்டு வருகிறார்கள். மக்களை பிளவுபடுத்துகிற காரணத்தினால் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். மக்களின் ஒற்றுமையை சிதைக்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். சொல்ல போனால் மோடியும் அமித்ஷாவும் அவர்களின் தலைமையிலான கும்பலும் தான் இந்த தேச விரோதிகள் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சாட்டலாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஒரு களத்தில் கைகோர்த்து ஒரே களத்தில் கைகோர்த்து நாம் இந்த எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், கண்ணியத்தோடு நாம் கலைந்து செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் இங்கே இருக்கிற அரசும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடுகளுக்கு முழுமையாகவே ஆதரவாக இருக்கிறது. திடீரென்று மோடியிடமிருந்தோ அமித்ஷாவிடமிருந்தோ சிக்னல் வந்தால் காரணம் இல்லாமல் கூட ஏதாவது பிரச்சனையை அவர்கள் உருவாக்கலாம். அதற்கு இடம் தராமல் முன்கூட்டியே நாம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு கட்டுப்பாடாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 23ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் நடத்துகிற பேரணியில் நீங்களும் பங்கேற்று அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் தொடர் போராட்டத்தை அறநிலையில முன்னெடுப்போம் என்று சொல்லி, அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் ஒற்ற துறையாய் நிற்போம் என்று சொல்லி, ஜனநாயகத்தை பாதுகாக்க உறுதியேற்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.